போற்றியோம் நமசிவாயே. உலக சமயங்களுக்கெல்லாம் தாய் சமயமாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்து சமயத்தை சார்ந்த பல்வேறு துறவியர்களெல்லாம் இங்கே கூடியிருக்கக்கூடிய இந்த நல்ல வேளையிலே நம்முடைய பாரத நாட்டினுடைய பழம்பெரும் சமயமாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சமயமாகிய இந்து சமயத்தை பற்றி இழித்தும் பழித்தும் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த செயல்பாடுகளை கண்டிக்கக்கூடிய வகையிலே தமிழக இந்து துறவியர்களுடைய குழு இங்கே கூடியிருக்கின்றது. உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த நாட்டிலேயும் பெரும்பான்மை சமயங்கள் மதிக்கப்படுகின்றன. ஆனால் இந்திய நாட்டிலே மட்டும்தான், குறிப்பாக தமிழகத்திலே மட்டும்தான் தொன்மை மிகுந்ததாக இருக்கக்கூடிய நம்முடைய சமயத்தையும் சமயத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்களை பற்றியும் அருளாளர்களை பற்றியும் நூல்களை பற்றியும் இழித்தும் பழித்தும் பேசி வருகின்றார்கள். இது இந்து சமய மக்களிடத்திலே ஒரு கொதிப்பினை உண்டாக்கியிருக்கின்றது. நம்முடைய இந்து சமயத்தை சார்ந்த அடியார் பெருமக்கள் பலரும் கேட்டுக்கொண்டதற்கிணங்க இங்கிருக்கக்கூடிய அனைத்து துறவியர் பெருமக்களும் இங்கே கூடியிருந்து எங்களுடைய கண்டனத்தை தெரிவிப்பதற்காக இங்கே இருக்கின்றோம். தொடர்ந்து நம்முடைய இந்து சமயத்தை பற்றியும் இந்து மதத்தை பற்றியும் மட்டும் கண்டித்து மற்ற சமயங்களுக்கெல்லாம் கண்டிப்பு இல்லாமல் இருக்கக்கூடிய வகையில் ஆதரவாக பேசிக்கொண்டு ஒருதலைபட்சமாக நடந்து கொண்டிருக்கக்கூடியவர்களை கண்டிப்பதற்காக நாங்கள் இங்கே கூடியிருக்கின்றோம். இங்கே இருக்கக்கூடிய இந்து பெருமக்கள் இந்த நிலையை நல்ல முறையிலே உணர்ந்து கொள்ள வேண்டும். யாரெல்லாம் இந்து சமயத்தை போற்றுகின்றார்களோ, யாரெல்லாம் இந்து சமயத்தினுடைய கோயில்களை மதிக்கின்றார்களோ, யாரெல்லாம் இந்து தெய்வங்களுக்கு மரியாதை கொடுக்கின்றார்களோ, யாரெல்லாம் இந்து அருளாளர்களுக்கு சிறப்பு செய்கின்றார்களோ, யாரெல்லாம் இந்துக்களுடைய நூல்களை போற்றுகின்றார்களோ, அவர்கள் யார் என்பதை மக்கள் அடையாளம் கொண்டு இந்து மதத்தை சார்ந்தவர்களுக்கு நல்ல முறையிலே அவர்கள் இந்த தேர்தல் நேரத்திலே அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாடத்தை கற்றுத்தரக்கூடிய வகையிலே அமைத்து கொள்ள வேண்டும். அத்தகைய வகையிலே இந்துக்களுடைய கோயில்கள் மட்டும் அரசினுடைய பிடியிலே இருக்கின்றது. அந்த இந்துக்களுடைய கோயிலை தனித்து எங்கும் வாரியமாக அமைக்கிறோம் என்று சொல்லக்கூடிய வகையிலே குரல் கொடுக்கக்கூடியவர்கள், இந்து கல்வி நிறுவனங்கள் புறக்கணிக்கப்படுகின்றன, சிறுபான்மை கல்வி நிறுவனங்களுக்கு அளவுக்கு அதிகமான சலுகைகள் இருக்கின்றன, அத்தகைய சலுகைகளைப் போலவே இந்து கல்வி நிலையங்களுக்கும் யாரெல்லாம் சலுகைகள் தருகின்றார்களோ, இந்து சமயத்தினுடைய பாரம்பரியமாக இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள், அங்கே நெற்றியிலே திருநீர் வைத்தல், குங்குமம் வைத்தல், திருமணிட்டுக் கொள்ளுதல், குண்டமிறங்குதல், தீ மிதித்தல், அக்கினி சட்டி எடுத்தல் போன்றிருக்கக்கூடிய பாரம்பரியமாக இருக்கக்கூடிய இந்த பழக்க வழக்கங்களையெல்லாம் யார் மதிக்கின்றார்களோ அவர்களை மக்கள் அடையாளம் கொண்டு அவர்களை முன்னிறுத்த வேண்டும். யாரெல்லாம் நாங்கள் இந்துக்களுக்காக குரல் கொடுப்போம், இந்துக்களுக்காக எங்களுடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்வோம் என்று சொல்லுகின்றார்களோ அவர்களுக்கு இந்து மக்கள் உங்களுடைய நல்ல வாக்கினை அளித்து அதன் மூலமாக இந்துக்களுடைய ஒற்றுமையை உலகத்திற்கு காட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் பல்வேறு சமய அமைப்பை சேர்ந்ததாக இருக்கக்கூடிய துறைவர்கள் இங்கே கூடியிருக்கின்றோம். கோவையில் இருந்து காமாட்சிபுரம் ஆதீனத்தினுடைய சிவலிங்கேஸ்வர அடிகளார் அவர்கள் இங்கே வருகைவிருந்திருக்கின்றார்கள். சைவ ஆதீனங்கள் 18 ஒன்றாக இருக்கக்கூடிய துலாவூர் ஆதீனம் அவர்கள் இங்கே வருகைவிருந்திருக்கின்றார்கள். நம்முடைய திருவளம் சித்தர் சாந்தாசாமிகள் அவர்கள் இங்கே வருகை வந்திருக்கின்றார்கள். தென்சேரிமலை ஆதீனம் முத்துக்குமார் சாமி அடிகளார் அவர்கள் இங்கே வருகை வந்திருக்கின்றார்கள். திலகவரியார் ஆதீனம் அவர்கள் இங்கே வருகை வந்திருக்கின்றார்கள். அதேபோல் அப்பர் சாமிகள் மடம் உளுந்தூர்பேட்டை சிவஞான சுவாமிகள் அவர்கள் இங்கே வருகை வந்திருக்கின்றார்கள். தமிழுக்கென்று ஒரு அலங்காரம் பாடியதாக இருக்கக்கூடிய தண்டவாணி சுவாமிகள் வழியிலே வந்த கௌமாரமடாளின் தண்டவாணி சாமிகள் அவர் இங்கே வந்திருக்கின்றார்கள். இறைவனுடைய அருளை பெற்ற குகை நமசிவாயருடைய திருமணத்திலே இருந்து சாமிகள் வந்திருக்கின்றார்கள். இப்படி அனைத்து பிரிவுகளை சார்ந்ததாக இருக்கக்கூடிய பெருமக்களெல்லாம் நாங்கள் இங்கு கூடியிருப்பதனுடைய நோக்கம் நம்முடைய சமயத்திற்காக குரல் கொடுக்க வேண்டும், அப்படி குரல் கொடுக்கக்கூடியவர்களுக்கு நாம் மதிப்பு கொடுக்க வேண்டும் என்பதுதான். இப்பொழுது சமீப காலமாக குறிப்பாக நம்முடைய இந்து சமயத்தை சார்ந்த தெய்வங்களை பற்றி மட்டும் அவதூறாக பேசி வருகின்றார்கள். திருஞான சம்பந்தர், காரைக்கால் அம்மையார், ஆண்டாள் நாச்சியார், தமிழர்களுடைய முல்லை நிலத்தினுடைய தலைவனாக இருக்கக்கூடிய திருமால் போன்றவற்றையெல்லாம் இழித்தும் பழித்தும் கேலியாக பேசிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். அத்தகைய நிலையிலே அவர்களுக்கு கண்டனத்தை தெரிவிக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே இங்கே கூடியிருக்கின்றோம். மக்களெல்லாம் இதை அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும்.
யார் நம்முடைய சமயத்தை காக்கப் போகின்றவர்கள் என்பதை நாம் கண்டுகொள்ள வேண்டும். பசுக்கள் நமக்கு தெய்வமாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றன. யார் பசுக்களை போற்றுகின்றார்களோ, யார் நம்முடைய நதிகள் புனிதமிருந்ததாக இருக்கக்கூடிய நதிகளை போற்றுகின்றார்களோ, அந்த நதிகளுடைய மேம்பாட்டிற்காக குரல் கொடுக்கின்றார்களோ, நம்முடைய பாரத பண்பாட்டை யாரெல்லாம் போற்றுகின்றார்களோ அவர்களுக்கு குரல் கொடுக்கக்கூடிய வகையிலே மக்கள் எல்லாம் இதற்கு எதிரானவர்களுக்கு ஒரு நல்ல பாடம் புகட்ட வேண்டும். நம்முடைய மக்களுக்காக, நம்முடைய இந்து மக்களுக்காக நாங்கள் குரல் கொடுக்கின்றோம், இந்து மதத்தினுடைய பழக்க வழக்கங்களை நாங்கள் மதிக்கின்றோம், இந்து பெரியவர்களை நாங்கள் மதிக்கின்றோம் என்று யாரெல்லாம் முன்னிறுத்துகின்றார்களோ அவர்களுக்கு மக்கள் தங்களுடைய ஆதரவை தர வேண்டும். அப்படி ஆதரவை கொடுக்கின்ற போதுதான் எதிர்காலத்திலே நம்முடைய மக்களை சார்ந்து அல்லது நம்முடைய மதத்தை யாரும் புண்படுத்தி பேச மாட்டார்கள், கேலியாக சித்தரிக்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட வகையிலே நம்முடைய மக்கள் எல்லாம் ஒரு விழிப்புணர்வு கொண்டு வரக்கூடிய அந்த தேர்தலிலே யாரெல்லாம் தங்களை இந்து மதத்தினுடைய தொண்டர்கள் என்று அறிவித்துக் கொள்கின்றார்களோ, யாரெல்லாம் நெற்றியிலே திருநீர் வைப்பதை மதிக்கின்றார்களோ, யாரெல்லாம் திருமண் வைப்பதை மதிக்கின்றார்களோ, யாரெல்லாம் குங்குமம் வைப்பதை மதிக்கின்றார்களோ, யாரெல்லாம் இந்து சமயத்தினுடைய நூல்களை மதிக்கின்றார்களோ அவர்களுக்கு எங்களுடைய ஆதரவு என்கின்ற அடிப்படையிலே மக்கள் சிந்திக்க வேண்டும். அதே நேரத்திலே இத்தனை காலம் தொடர்ந்து இறை மறுப்பு கொள்கையின் காரணமாகவும் தீவிரவாத கொள்கையின் காரணமாகவும் இந்து மதத்தை புண்படுத்தி பேசிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் திருந்திக் கொள்ள வேண்டும். இல்லை என்று சொன்னால் இந்த ஒற்றுமை மேலும் பெருகி மக்களிடத்திலே ஒரு எழுச்சியை ஏற்படுத்தும். அத்தகைய நல்ல ஒரு நோக்கத்துக்காக இங்கே கூடியிருக்கின்றோம். மக்கள் அனைவரையும் நம்முடைய மீண்டும் நம்முடைய வேண்டுகோளை வைத்துக் கொள்கின்றோம். உங்களுடைய சிந்தனை சிறப்பு பொருந்திய வகையிலே நம்முடைய சமயத்தை காப்பவர்களுக்காக அமைய வேண்டும், அதற்காக நீங்கள் துணை புரிய வேண்டும் என்று அனைத்து இந்து மக்களையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்ததாக கோவை காமாட்சிபுராதீனம் சிவலிங்கேஸ்வர் அடிகளார் அவர்கள் கருத்துக்களை சொல்வார்கள். குடிகள் விளங்கும் என்பார். உலக வரலாற்றிலேயே மிகப்பெரிய கோவில்களை கொண்டது. அது கணக்கீடு செய்ய முடியாத அளவுக்கு அதனுடைய கலை நுட்பத்தாலும் அதனுடைய தரத்தாலும் தன்மையாலும் உயர்ந்தது. உலகத்தினுடைய ஆன்மீகத்தினுடைய முதுகெலும்பு என்று சொல்லலாம். அத்தகைய கோவில்கள் தமிழகத்திலே தான் இருக்கின்றது. இந்த தமிழகத்திலே தான் கடவுள் இல்லை என்கின்ற பிரச்சாரமும் நடந்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட தமிழகத்தை இருக்கின்ற கோவில்களை சுற்றி பல லட்சக்கணக்கான மக்கள் பல்வேறு விதமான வாணிபங்களை செய்து வாழ்கின்றதை பார்க்கின்றோம். அப்படி கோவில் நகரமாக திகழ்கின்ற தமிழகத்தை, தமிழகத்தினுடைய அந்த சிம்பல் அதிலேயே கோவில் தான் போட்டிருக்கிறோம். அப்போ தமிழகத்தினுடைய சிம்பல்லையே கோவிலை போட்டு கோவிலுக்கு எதிராக தெய்வத்திற்கு எதிராக பல்வேறு விதமான பிரச்சாரங்கள், தமிழகத்திலே தோன்றியிருக்கின்ற அறநூல்கள் கொஞ்ச நஞ்சமில்லை, அவ்வளவு அறநூல்கள் தமிழகத்திலே தோன்றியிருக்கின்றது. அத்தகைய அறநூல்கள், திருமடங்கள், வைணவ ஸ்தலங்கள், சிவஸ்தலங்கள், சக்தி ஸ்தலங்கள், முருகன் ஸ்தலங்கள் என்று ஏராளம் தமிழ்நாட்டில் இருக்கின்றது. இந்த தமிழக மக்கள் பல்வேறு விதமான சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் கடைபிடித்து வாழ்கின்றார்கள். உலகத்திலே டூரிசம் என்று சொன்னால் தமிழகத்தை தேடித்தான் பல்வேறு வெளிநாட்டவரும் வந்து குவிகின்றதை நாம் பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட தொன்மை வாய்ந்த நம்முடைய கலை கலாச்சாரம் தெய்வ பக்தி நிறைந்த இந்த தமிழகத்திலே அண்மை காலமாக சில அரசியல் தலைவர்கள் ஆன்மீகத்துக்கு எதிர்ப்பான கோஷங்களை போடுவதும் பொது மேடைகளிலே இந்துக்களுடைய மனதை புண்படுத்தக்கூடிய வகையிலே பல்வேறு கருத்துக்களை தெரிவிப்பதும் மிகப்பெரிய கண்டனத்துக்குரியதாக இருக்கின்றது. அடிக்க அடிக்க கையேந்திரவனும் மடைய கையேந்த கையேந்த அடிக்கிறவனும் மடையன் என்று சொல்லுவார்கள். சன்னியாசின்னா சாதாரணமாக மடத்திலேயே உட்காந்துட்டு இருக்கிறவங்க, இங்கே வந்திருக்கிற குருமகா சன்னிதானங்கள் எல்லாம் இப்படிப்பட்ட இடத்துக்கு வரக்கூடாது, கோவிலில் தான் இருக்கணும், கோவிலில் இருந்து தான் மக்களை மடங்களிலே அருளாசி பண்ண வேண்டும். ஆனால் காலத்தினுடைய சூழ்நிலை ஆண்டாள் நாச்சியாரை அவமதித்தது, நம்முடைய திரௌபதி என்று சொல்லக்கூடிய பாஞ்சாலியை அவமதித்தது, கோவில்களிலே செய்யப்படுகின்ற வழிபாடுகளை அவமதிப்பது, நம்முடைய திருமண சடங்குகளை அவமதிப்பது என்று கணக்கு வழக்கு இல்லாமல் எல்லை கடந்து போய்கொண்டே இருக்கின்றது. இதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று சொன்னால்
ஏற்கனவே பேரூராதீனம் குருமகா சன்னிதானங்கள் தெரிவித்தபடி இந்துக்களாக இருக்கக்கூடியவர்கள், நெற்றியிலே குங்குமமும் சந்தனமும் வைத்துக் கொள்ளக்கூடியவர்கள், இந்த நாட்டிலே நாடாளுமன்ற சட்டமன்றத்திலே அவர்கள் புகுந்து அவர்கள் பணியாற்ற வேண்டும். சாமிகள் சொன்னார்கள், இங்கு வந்திருக்கிற பத்திரிகையாளர்கள் நம்ம ஊரில் கூட அப்படி இருக்காது, எல்லாரும் நெற்றியிலையும் விபூதி வச்சிருக்கிறாங்க, எல்லாரும் நெற்றியிலையும் பொட்டு வச்சிருக்கிறாங்கன்னு. ஆக இங்கே வந்திருக்கிற பத்திரிகையாளர்களே ஒரு மதத்தினுடைய கோட்பாடுகளை கடைப்பிடிக்கக்கூடியவர்களாக இருக்கிறதை பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்கிறது. அது மாதிரி நம்முடைய நாட்டில் செய்ய வேண்டிய காரியங்கள் எக்கச்சக்கமாக இருக்கிறது. பசுவதை தடை சட்டம் இன்னும் கொண்டு வரப்படவில்லை. கோவில்கள் எல்லாம் அறம் வாரியம் அமைத்து மடாதிபதிகள் பொறுப்பிலே ஒப்படைக்க என்ற சூழ்நிலை இல்லை. இப்படி பல்வேறு விதமான குழப்பங்களுக்கு இடையிலே இந்துக்களை புண்படுத்தக்கூடிய வகையிலே ஒரு பெரிய தலைவராக, ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேருக்கு தலைவராக விளங்கக்கூடிய ஒரு தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள், குறிப்பாக இந்து மதத்தை மட்டும் கைவைத்து, இந்து மதத்தை மட்டும் கேலியும் கிண்டலும் செய்து, பிற மதத்தினரிடத்திலே ஆதரவு தெரிவித்து, அந்த பிற மதத்தினுடைய ஆதரவை மட்டும் அவர்கள் பெற்றால் போதும் போல தெரிகின்றது. ஆனால் தேர்தல் சமயத்தில் மட்டும் அவர்கள் எல்லா இடங்களிலும் வந்து அவர்கள் ஓட்டு கேட்கிறார்கள். இந்துக்களுடைய ஓட்டு இந்துக்களுக்கு தானே இருக்க வேண்டும், இந்து மதத்தினுடைய ஓட்டு மட்டும் வேண்டும். ஆனால் இந்து மதத்தை நாங்கள் கொச்சைப்படுத்துவோம், இந்து மதத்தை கேவலப்படுத்துவோம் என்பது ஆகிவிட்டது. குறிப்பாக பிற மத தலைவர்களையோ பிற மத கடவுள்களையோ இந்த அரசியல்வாதிகள் யாரும் எதுவும் சொல்லுவதில்லை. இந்து மதத்திலே நாங்கள் வழிபாடு செய்கின்ற கண்ணபிரான் கிருஷ்ணனை அவமானப்படுத்தினால் நாமெல்லாம் வாழ்ந்து என்ன பிரயோஜனம், எதற்கு 108 திவ்ய தேசங்கள், எதற்கு பெருமாள் கோவில்கள்? ஆக இப்படி தொடர்ச்சியாக அரசியல் தலைவர்களுடைய பாணி வளர்ந்து கொண்டே போகின்றது. இதற்கு முற்றுக்கட்டை வைக்க வேண்டும் என்று சொன்னால், பொதுமக்களாகி நீங்கள் இந்து விரோத சக்திகளுக்கு ஓட்டளிக்காமல் இந்துக்களுக்கு மதிப்பளிக்கின்றவர்களை, இந்துக்களுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடியவர்களை, இந்து கோவில்களுக்கு தாராளமாக செல்கின்றவர்களை, மறைமுகமாக செல்கின்றவர்களை அல்ல, இந்து கோவில்களுக்கு தாராளமாக செல்கின்றவர்களை, இந்துவாக பிறந்து இந்து சாஸ்திர சமயங்களில் சடங்குகளை எல்லாம் பின்பற்றக்கூடியவர்களுக்கு உங்களுடைய அருமையான வாக்குகளை அளித்து, நாடு நலம் பெற, கோவில் விளங்க, குடிகள் விளங்கும் என்கின்ற தத்துவத்தை இந்த நாட்டுக்கு சொல்லி, உலக சேவ நலம் பெற, உயர்ந்த எண்ணங்கள் ஒளிபெற, நிலம் குளிர மலை பொழிய, பூமியிலே நிறைவான விளைவு மிகவும் எங்கும் ஓங்க நீங்கள் எல்லாம் செய்ய வேண்டுமாக எங்களுடைய தமிழக துறவிகள் பேரவையின் சார்பாக உங்களுக்கு வேண்டுகோள் விடுக்கின்றோம். நன்றி, வணக்கம். அடுத்ததாக தர்மம் வந்து எந்த மதத்தையும் இழிவாக சொல்கிறதுக்கோ மற்ற மதத்தை குறை சொல்கிறதுக்கோ எங்களுக்கு அந்த போதிக்கப்படவில்லை. எங்கள் தர்மத்தில் மலையை காக்க மலை மேத ஒரு கோயில், குளத்தை காக்க குளத்துக்குள்ளே ஒரு மண்டபம், மரத்தை காக்க மரத்தடியில் ஒரு சுவாமி. இப்படி விஞ்ஞானத்தையும் மெய்ஞானத்தையும் சேர்த்து தான் இந்த உலகத்தில் சமாதானத்தையும் சனாதான தர்மத்தையும் வகுத்து கொடுக்கறது தான் இந்த இந்து தர்மம். அப்படிப்பட்ட தர்மத்தை தொடர்ந்து ஏதாவது ஒரு விதத்தில் எல்லா தெய்வங்களையும் இழிவாக பேசி கொண்டிருக்கிறார்கள். அந்த மன வருத்தம் தான். அது மக்கள் வந்து சிந்திக்கிறாங்க, ஆனால் அவர்கள் செயல்படுறதுக்கு யோசிக்கிறதுனால நாங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இது இப்படியே என்ன, திரௌபதி ஆரம்பித்து ஆண்டாள் ஆரம்பித்து ராமரை பிடித்து கிருஷ்ணரை பிடித்து எல்லா தெய்வங்களையும் முருகர் முதற்கொண்டு, அதே மாதிரி எங்களுடைய பாரம்பரிய சடங்குகள் சம்பிரதாயங்கள் எல்லா விஷயங்களையும் தொடர்ந்து இழிவாக பேசிகிட்ருக்கிறதுனால நாங்கள் எல்லாரும் எந்தளவுக்கு மனம் புண்படுகிறது என்பதை தெரிந்து அதை மக்களுக்கு தெளிவுபடுத்தணுங்கிறதுக்காக தான் இன்றைக்கி எல்லாருமே சேர்ந்து இந்த ஒரு கூட்ட அறிக்கை, எல்லா சுவாமிகள் ஆதீனங்கள்லாம் சேர்ந்து இந்த அறிக்கையை நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். குருமகா சன்னிதானம் பேரூர் சுவாமிகள் சொன்ன மாதிரி அதுலேயே எல்லா கருத்தும் அடங்கியிருக்கு. அதை நாங்கள் எல்லாருமே ஒருமித்த கருத்தோடு தான் இதை வலியுறுத்துறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். இருக்கிறாப்புல இருந்தால் நாங்கள் தேர்தலுக்கு முன்னாலிருந்தே ஒரு குறிப்பிட்ட கட்சிகளை ஆதரித்து நாங்கள் அவங்களுக்காக பிரச்சாரம் செஞ்சுருப்போம். ஆனால் இப்போ எங்களுடைய சமயத்தை சேர்ந்தா இருக்கக்கூடியவர்களுடைய மனம் புண்படக்கூடிய வகையில், இந்து மக்களுடைய உள்ளம் புண்படக்கூடிய வகையில், வருத்தம் படக்கூடிய வகையில் இப்போ தொடர்ந்து பேசிக்கொண்டே வருகின்றார்கள். இது மக்கள் மத்தியிலே நம்மை போன்றிருக்கக்கூடிய துறவிகளை எல்லாம் வந்து கேட்கின்றார்கள், நீங்கள் ஏன் எதிர்த்து எந்த பதிலும் சொல்லுவதில்லை என்று கேட்கின்றார்கள். மக்கள் சார்பாக
எங்களுடைய இந்த ஒரு வருத்தத்தை கண்டனத்தை தெரிவித்துக் கொள்ளக்கூடிய வகையில் இங்கே கூடியிருக்கிறோமே ஒழிய ஒரு குறிப்பிட்ட கட்சியை பற்றியோ குறிப்பிட்ட தலைவர்களை பற்றியோ மோசமாக பேசுவதற்கோ அல்லது ஆதரவாக தெரிவிப்பதற்கோ நாங்கள் இங்கே வரவில்லை. யாராக இருந்தாலும் சரி, இந்து மதத்திற்கு யாரெல்லாம் ஆதரவு தெரிவித்தால் அவர்களை நாங்கள் ஆதரிக்க வேண்டும் என்று சொல்லித்தான் மக்களிடத்திலே சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். யாரெல்லாம் மதமாற்றத்திற்கு எதிராக குரல் கொடுக்கின்றார்களோ, யாரெல்லாம் பசுவதிக்கு எதிராக குரல் கொடுக்கின்றார்களோ, யாரெல்லாம் இந்து கோயில்களை காப்போம் என்று குரல் கொடுக்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் நாங்கள் ஆதரவு தர வேண்டும் என்று தான் சொல்கிறோமே ஒழிய குறிப்பிட்டவர்களுக்கு ஆதரவு தர வேண்டும் என்று சொல்லுவதில்லை. எல்லாம் நாங்கள் வரவேற்க இது மாதிரி தொடர்ந்து அவர்களுடைய ஒரு சொல்லாக மட்டும் இல்லை, எல்லாரும் அவங்களுடைய கடைபிடிக்கணும். அவங்க தொடர்ந்து அவர்களும் அவர்களை சார்ந்தவர்களுக்கும் அறிவுறுத்த வேண்டும். இந்து மக்கள் நாங்கள் இந்துக்கள் என்று சொல்லி அவர்கள் மக்களிடத்திலே பகிர்ந்து கொள்வதைப் போலவே மனம் புண்படாமல் அவர்களுடைய வார்த்தைகள் அமைய வேண்டும். அதை வரவேற்கிறோம். அவ்வளவு தெரியல, அதை நீங்கள் அவங்கள தான் கேட்கணும். நீங்களா உங்களுக்கே தெரியாதா எதுக்காக அந்த மாதிரி சொல்கிறாங்கன்னு உங்களுக்கே தெரியுமே, அப்புறம் எங்களை கேட்க வேண்டியது இல்லையா? அப்படி நாங்கள் சொல்ல மக்களுக்கு தெரியும் அவங்க எப்படி பேசுகிறாங்க, அவர் நாக்குலேருந்து வருதா மனசுலேருந்து வருதா அப்படின்னு சொல்லக்கூடியது மக்களுக்கு தெரியும். நாங்கள் எங்களுடைய நோக்கம் இல்லை, யாரெல்லாம் இந்துக்களுக்காக நாங்கள் குரல் கொடுப்போம், இந்து மதத்தை காப்போம் இங்கே என்று சொல்லுகின்றார்களோ, மதமாற்றத்தை தடுப்போம் என்று சொல்லுகின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் மக்கள் அந்தந்த பகுதியிலே வாக்களிக்க வேண்டுகின்றோம். வேண்டியதில்லை, யாரெல்லாம் அவங்களுக்கு தெரியுமில்ல, அவங்க யாரெல்லாம் அதற்கு குரல் கொடுப்பார்கள் என்று தெரியுமோ அவர்களை கொடுக்கலாம். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.